ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பொருளாக தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருப்போம், இல்லை ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அது சில பேர் பிடிச்சிருக்கோம், சில பேர் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய பொருள், ஒரு பெரிய அமௌண்ட் உள்ள ஒரு பொருளை தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங்கோ இல்லை ரிவ்யூவோ இல்லை ஃபஸ்ட் இம்ப்ரெஷனோ ஏதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அந்த பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஸோ இதுதான் அந்த பொருள். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு அதிகமாக வண்டியை பற்றி தெரியாது. இருந்தாலும் ஒரு சில டீட்டெயில் உங்கள்கிட்ட சொல்லலாமே, ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து இதை பற்றி பேச போகிறேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. நிறைய பேர் வண்டியை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க, ஸோ மெக்கானிக் இருப்பீங்க, ஸோ அதெல்லாம் இருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து உள்ள ஆழமாக இருக்கா, ஸோ மேலோட்டமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ பிடிச்சிருந்தா பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து மாடல் பார்த்துக்கலாம். இது மாடல் பார்த்தீங்கன்னா யமகா எம்டி வெர்ஷன் 2 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல். இப்போ வெர்ஷன் 1.1 இருக்குது. சிசின்னு பார்த்தீங்கன்னா 155 சிசி. ஸோ வெர்ஷன் 1லையும் அதே சேம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 10,000 RPM ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய எம்டி ஓல்டு மாடலும் அதே தான். ஸோ இது டார்க் பார்த்தீங்கன்னா 14.1, வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா 13.9 NM இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7,500 RPM இது ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து BS6 மாடல், ஃபியூல் இன்ஜெக்ஷன் அந்த டைப் தான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அதனால் வந்து பெட்ரோல் வந்து அதிகமாக குடிக்காது. ஸோ அதே போல் இது மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 வந்து 45 km பர் லிட்டருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 46.5 பர் லிட்டருக்கு கிலோமீட்டர் இது தரும்னு சொல்லிட்டு வெர்ஷன் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியல. ஸோ 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ நம்ம வந்து கரெக்டான சர்வீஸில் மெயின்டைன் பண்ணோன்னா ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் பார்லேருந்தே வந்துடலாம். ஹேண்ட் பாரில் பார்த்தீங்கன்னா வந்து ஹை பீம், லோ பீம், பாஸ். ஸோ கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹை பீம் போட்டிங்கன்னா பர்மனெண்ட்டாக இருந்துகிட்ருக்கும். நம்ம பாஸ் வந்து நம்ம தேவைக்கு இடத்துல பிளிங்க் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, ஹாரன் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா பைக்கிலையுமே வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணது ஹாரன் கீழே யூஸ் பண்ணியிருப்போம், இண்டிகேட்டர் வந்து மேலே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம கை எப்பவுமே ஹார்ன் அடிக்கணும்னா நம்ம கீழே தான் போகுது, கீழே போனால் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஷாட்டுக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் ஷாட்டுக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, அது ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து செல்ஃப் ஷாட் பண்ண முடியும். ஸோ ஒரு பெரிய டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே ஆன் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்பிளே ஆன் பண்ணும்போது ஹாய்படி அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்று வருது. ஸோ அந்த வந்து நம்ம வந்து நேமாக கூட நம்மளோட நேமாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம பேர் இருந்தது தான் ஹாய் டேவிட் அந்த மாதிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளேல ஸோ இது வந்து பெட்ரோல் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், ஆர்பிஎம் மீட்டர், கிலோமீட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 6 கீர் சொல்லியிருந்தேன். ஸோ 6 கீர் வந்து இதில் வந்து நம்ம எத்தனை கீரில் இருந்துச்சுன்றதை வந்து இதில் காட்டுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரல் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நியூட்ரல் இண்டிகேட் ஆகுது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் நம்ம போட்டோம்னா இண்டிகேட்டரோட இண்டிகேட்டர் இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைபீம் போட்டோம்னா நம்ம அதுக்கான இண்டிகேட்டர் தான் இருக்குது. இது வந்து ஏபிஎஸ், இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டேங்க்கு. ஸோ சாவி போடுறது பார்த்திங்கன்னா டேங்க்கு ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, சாவி ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. ஸோ சைட் லாக் இருக்குது. ஸோ ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் லாக் நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இது டேங்க்கு. ஸோ டேங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 10 லிட்டர் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ இது எல்லாமே பிளாஸ்டிக், எல்லாமே நிறைய வந்து வண்டியில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அப்படியே சீட் சைடு வந்தீங்கன்னா சீட்டு வந்து சீட்டு சின்னதாக தான் இருக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்க தாராளமாக போகலாம். ஸோ கொஞ்சம் என்ன மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு நம்பர் பிளேட்டுக்கான ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் டூம் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வாங்க பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் டூம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து டூம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஹைபீம் போடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ் லைட்டு, இது 40 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்டில் போகும்போது நல்ல பவராக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வெர்ஷன் 2க்கும் வெர்ஷன் 1க்கும் என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தவொடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பிளாக் கலர்லேயே இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து கோல்டு கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெர்ஷன் 2ல எல்லா கலர்லையுமே ஸோ சேம் கலர் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ வண்டி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும், பட் இந்த கலர் வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்ததுனால நமக்கு டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேர் பண்ணிட்டு பிறகு நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கும் போது, ஸோ வண்டி ஓட்டிகிட்ருக்கும் போது கால் ஏதோ மெசேஜ் வந்ததுன்னா கால் சிம்பிள் காட்டும், இல்லை மெசேஜ் சிம்பிள் காட்டும், நமக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் நம்மளுடைய வண்டி இருக்குது அப்படின்றது நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி டயர் பார்த்தீங்கன்னா இது வந்து டியூப்லெஸ் டயர். ஸோ ரெண்டுமே டியூப்லெஸ் டயர் தான். ஸோ எம்ஆர்எஃப் டயர் தான். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன்னா, மழை வரும்போது மழை தண்ணியிலலாம் இல்லை ஒரு வேளை தண்ணியில் நின்று நம்ம போனோன்னா இந்த தண்ணி வந்து நம்ம பின்னாடி உட்காந்துருவங்களுக்கு தண்ணி அடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குது, ஒரு மெட்டலில். ஸோ அது எக்ஸ்டென்ஷன் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். நம்ம ரெண்டு பேர் உட்காரும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அது நம்ம வாங்கி போடலாம், பட் அது தனியாக தான் நம்ம வாங்கி போடணும். அதை நான் போட்டு வேணால் உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது வேணால் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அது வந்து அது ஒன்று. பிக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி. வண்டி வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. ஸோ நம்ம நியூட்ரலில் இருந்துட்டு நம்ம வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு கீர் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீர் போட்ட உடனே ஃபஸ்ட்டு கீர் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கீர் போட்டு நம்ம வந்து ஸ்டாண்டு போட்டோன்னா வண்டி வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து நம்ம ரன்னிங்கில் வந்து நிறைய டைம் வந்து தெரியாமல் ஏதோ பட்டு ஸ்டாண்டு போட்டுருவோம். ஸோ அது வந்து பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம் டிவிஎஸ்லேயே கொடுக்குறாங்களா இது கொடுக்க மாட்டாங்களான்ட்டு. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை எல்லாத்தையும் நான் சொல்லி ஆகணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா எதாவது திட்டாதீங்க. ஸோ இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வண்டி வேணும் அப்படின்ட்டு யாராவது வாங்கணும் அப்படி இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்க வந்து பார்த்துட்டு ஸோ அதை வந்து வாங்கிப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.